வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பா என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வரவேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தெருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தாதா இந்த வீடியோவில் சனி பகவானின் கொஞ்ச வரலாறையும் உங்கள் ராசிக்கான இந்த இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான சனி பலன்களையும் உங்கள் ராசிக்கான சிறந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் சரி முதலில் சனி பகவான் யார் இது உங்களுக்கு தேவையற்ற விஷயமாக இருக்கலாம் ஐயா உடனே சனிப்பயிற்சி பலன்களுக்கு செல்லுங்கள் என்று நீங்கள் அவசரப்படலாம் அதற்கு முன்பு சனி பகவானின் புராணக்கதை தெரிந்தால்தான் இந்த சனி பகவான் எவ்வளவு பெரிய கடவுள் அவர் நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார் அவருக்கான பரிகாரங்கள் இதனால் இதை செய்ய வேண்டும் இப்படி செய்தால்தான் நமது ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள அவரது வரலாறு உங்களுக்கு தெரிந்தால்தான் அது உங்களுக்கு பயனாக இருக்கும் அவரது அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம் அதற்கு நாம் சுருக்கமாக அவரைப் பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் என்பவர் நம்முடைய ஜோதிட சாஸ்திரப்படி எல்லா கிரகங்களுக்கும் பல நன்மைகளையும் அவரவர் செயலுக்கேற்ப நீதியையும் வழங்கி அவர்களை சோதிக்கும் கிரகமாக இருக்கிறார் சனி பகவான் யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அதே சமயம் யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு செல்வத்தையும் இன்பங்களையும் வாரி வழங்கவும் தயங்க மாட்டார் அத்தகைய சனி பகவானின் பிறந்த நாளன்று வீட்டில் சில பூஜைகளை செய்தால் அவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் எந்த தொந்தரவும் செய்யாமல் செல்வங்களை வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கை உண்டு நமது ஜோதிட புராணங்களில் மிகவும் அச்சுறுத்தும் கிரகம் என்றால் அது சனி தான் இந்த கிரகத்தின் தலைமை அதிபதியாக திகழ்பவர்தான் சனி பகவான் இவர் யமனின் சகோதரர் என்றும் நீதியின் அரசர் என்றும் கூறப்படுகிறார் மேலும் சிலர் இவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மறு அவதாரம் என்றும் மக்களிடையே நன்மை தீமைகளை பரப்ப உருவெடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அப்படி எல்லோரையும் ஆட்டி படைக்கிற நேர்மையான சனி பகவான் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நன்மையை நமக்கு தரும் பொதுவாக ஜோதிடப்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம் என்றும் சொல்லும் வழக்கமுண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்து உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகளாக வருவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரையச் செய்வார் இந்த சனி பகவான் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிரவி பயனுக்கு ஏற்ப இன்பத் துன்பங்களைத் தருவதில் இவருக்கு நிகர் இவரேதான் ஒருவன் யாருக்கு பயப்படுகிறானோ இல்லையோ சனி பகவானுக்கு பயப்பட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இவரிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது இருந்தாலும் யமனாக இருந்தாலும் அல்லது வேறு எவனாக இருந்தாலும் சனியின் தீர்ப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் நவக்கிரகங்களில் சனி பகவானும் ஒருவர் சனைச்சரன் என்றும் மந்தன் என்றும் குறிப்பிடுவார்கள் இவரை சனை என்றால் மெல்ல அதாவது மெதுவாக என்று அர்த்தம் ஒரு ராசியில் தனது பயணத்தை சுமார் இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் சனி பகவான் மற்ற கிரகங்களை விட இவருடைய பயணம் மெதுவாக இருப்பதால் அந்த பெயரே பொருந்துகிறது இவருக்கு ஒரு ஜாதகருக்கு ஜாதக ரீதியான நன்மையான அல்லது தீமையான பலன்கள் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் சனி பகவான் தான் இவர் தலைமை நீதிபதி போன்றவர் ஆவார் இவர் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுபவர் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்ன என்று புரிய வைப்பார் மனிதர்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கஷ்டப்படும் நேரத்தில் ஜாதகத்தை கையில் எடுப்பதற்கும் இவர்தான் காரணம் இவரிடம் எந்த மந்திரியின் சிபாரிசும் எடுபடாது இவர் அரசனை மட்டுமில்லை அனைத்து மனிதனையும் தண்டிப்பவர் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் இந்த பிறப்பில் மட்டுமல்ல எந்த பிறப்பிலும் தவறு செய்தால் தண்டனையை உடனே தருபவர் இவர் மனிதன் பிறப்பு எடுப்பதே தொலைப்பதற்கு தொலைப்பதற்குத்தான் அதனால் இவரின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது இந்த உலகமே இவரின் பிடியில்தான் இருக்கிறது எனவேதான் இவரை தலைமை நீதிபதி என்று சொல்வார்கள் இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல நம்மை தண்டனை கொடுத்து திருத்தும் தெய்வம் இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நம்மை சாதிக்க செய்வது நன்மை மட்டுமே செய்பவர் ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகிறார்கள் சனி பகவான் அழிவை தருபவர் அல்ல அழிவு வரும் வேலையை சுட்டி காட்டுபவர் பிறந்தவனுக்கு இறப்பு உண்டு இறப்பு இருப்பவனே பிறக்க இயலும் அதுதான் நியதி என்கிறார் உடலில் ஆன்மாவுக்கு குடியிருக்க தகுதி இல்லாத நிலையில் உடலுக்கு மறைவு வருகிறது அந்த வேலையை வரையறுக்கும் பணியை சனி பகவான் சுட்டி காட்டுகிறார் சனி பயிற்சி நாளில் கர்ம காரகனான சனி பகவானின் அருளைப் பெற அனைத்து ராசி நண்பர்களும் இவரை வணங்குவது நல்லது சனி பகவானின் பிறப்பையும் அவரது பெருமையையும் பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் படிப்பவர்களும் அவரது பரிபூரண அருள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த பெருமையையும் வரலாறையும் நாம் முன்பே வைக்கிறோம் உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் சுவர்ச்சலாவுக்கும் யமன் வைவஸ்தமனு யமுனா என்ற மூன்று குழந்தைகள் பிறந்தன சுவட்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு சிறந்த சிவபக்தியாவார் இதனால் சுவர்ச்சலாதேவி தன் வலிமையை அதிகரிக்க சிவனை நோக்கி தீவிர தவம் புரிய முடிவெடுத்தார் ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்வதற்கு மனமில்லாமல் தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி என்ற பெண்ணை உருவாக்கி விட்டு செல்கிறார் சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் தனது மூன்று குழந்தைகளையும் கணவன் சூரிய பகவானையும் காக்க வேண்டுமென்று கூறிவிட்டு சென்று விடுகிறாள் சூரிய பகவானின் வெளிச்சத்திலிருந்து பிரிந்து வந்த சுவச்சலாதேவி தன் தந்தையிடம் செல்கிறார் நீ உன் கணவரிடமே திரும்பி என்ற தந்தையின் வார்த்தையை கொஞ்சமும் விரும்பாத சுவச்சலாதேவி குதிரை வடிவம் எடுத்து காட்டை நோக்கி சிவதவத்திற்கு தயாராகி செல்கிறார் சூரிய பகவானும் சாயா தேவியை நினைத்து அவருடன் வாழ்கிறார் இதனால் அவர்களுக்கு மனு சனி மற்றும் தபதி என்ற மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன சூரிய பகவானின் வெப்பத்தால் சனி பகவான் கருவில் இருக்கும்போதே கருப்பாக மாறி கருமையான நிறத்தில் பிறக்கிறார் தாயின் சாயல் அதாவது ஜாடையைப் போல சனி பகவானுக்கு வந்ததால் அவர் கருமையாக தோன்றுகிறார் இதனால் சூரிய பகவான் சனி தன்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது என்று சாயாதேவியை சந்தேகிக்கிறார் அது மட்டுமல்லாமல் சனி பகவான் முதல் முறையாக சூரிய பகவானை சூரிய கிரகணத்தில் பார்த்ததால் அவரின் கெட்ட பார்வை மட்டுமே அவருக்கு கிடைக்கிறது எனவே அவர் சூரிய பகவானால் சபிக்கப்படுகிறார் இதனால் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியாக வாழ செல்கிறார் சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயரும் உண்டு சிறுதகர்மா இந்த சிறுதகர்மாவைத் தவிர மற்ற குழந்தைகள் பெயரும் புகழும் பெற்று விளங்கினார்கள் மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை எவர் மீது அவர் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அவருக்கு அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்து கொள்கிறார் ஒருநாள் விண்ணுலகமே கைலையை நோக்கிச் சென்றது கைலையில் விநாயகப் பெருமானுக்கு பிறந்த நாளாம் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவைக் காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டுமென்று சிறுதகர்மா அடம்பிடிக்கிறார் பிடிக்கிறார் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதமே வெல்கிறது கைலை மலையின் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்துவிட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைக்கிறார் கைலையில் சிறுதகர்மா காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்குகிறது இதை வைத்தே பாருங்கள் எவ்வளவு பெரிய பகவான் என்று சனி பகவான் இதை மலைமகள் பார்வதியும் உணர்கிறார் அவர்தான் சக்தி அப்போது சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வை படாவண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொள்கிறாள் சக்திக்கு மீறிய கவசம் எது என்ற நினைப்பில் ஆனால் சிறுதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுகிறது பார்வதி கதறினால் சிவபெருமாள் மனைவியை சமாதானப்படுத்துகிறார் கஜமுகாசுரனை சம்காரம் செய்ய பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டுமென்று சமாதானம் செய்தார் சிவபெருமான் பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வரச் சொன்னார் காசி அருகே படுத்திருந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுக்கிறார் அது முதல் விநாயகர் கஜமுகனானார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு கோபம் கோபமாக வருகிறது கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபிக்கிறாள் சனி பகவானை அன்று முதல் விந்தி விந்தி நடக்கிறார் சனி பகவான் ஆனால் விந்தி விந்தி வீடு திரும்பிய சிறுதகர்மாவைக் கண்டு சாயாதேவி வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகரின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சவிக்கிறாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆகிறார் அது மட்டுமல்லாமல் சாயாதேவி சிறந்த சிவபக்தியாவார் அதனால் சனி பகவானிடம் சனி என்ற சிறுதகர்மா நீ சிறப்படைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி அதுவும் சிவபெருமானை நினைத்து தவம் செய் அப்போதுதான் உனக்கு சாப கிடைக்கும் என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்குகிறார் உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் புரிகிறார் சனியின் தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுக்கிறார் சிறுதர்மா உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான் கொடுக்கிறேன் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்குத்தான் நவக்கிரகங்களில் ஸ்திரநிலையும் உனக்குத்தான் நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் இவ்வாறு ஈசன் வரம் கொடுக்கிறார் சிறுதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறார் இப்படியான புராண தகவலை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இதனை பலரிடம் எடுத்து சொல்பவர்களுக்கும் இதுவரை எடுத்து சென்றவர்களுக்கும் நன்மை உண்டாக வைப்பார் இந்த சனி பகவான் நவக்கிரகங்களில் சனிச்சரன் என்று பெயர் பெற்ற கிரகமூர்த்தி சனி பகவான் வாழ்க்கையின் எல்லையை எட்ட வைக்க சனி பகவானின் அருள் வேண்டும் நமக்கெல்லாம் இவரின் திசை ஆண்டுகள் பத்தன்போது சனியின் நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதியாக அமைந்திருக்கிறார் ஆயுளுக்கு காரகன் சனி பகவான் மேலும் கட்டுப்பாடு தடை பொறுப்பு தாமதம் லட்சியம் தலைமை செல்வாக்கு அதிகாரம் ஒற்றுமை அனுபவ அறிவு பற்றற்ற நிலை ஆகியவற்றுக்கும் இவரே காரகராவார் சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் மெல்ல நகர்பவர் அதனால் அவருக்கு சனச்சரன் என்று பெயர் பிங்களன் சௌரி மந்தன் கோணஸ்தன் ஆகிய பெயர்களும் இவருக்கு உண்டு சனி பகவானின் அதிதேவதை பிரம்மன் பிரத்யாதி தேவதை யமன் இரும்பாலான சனி பகவானின் ரதம் கழுகால் இழுத்துச் செல்லப்படுகிறதா ஜாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் நல்ல மனப்பாங்கு இருக்கிறது சிக்கன குணம் பொறுமை தத்துவ ஞானம் வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார் விண்வெளியில் அவர் பயணிக்கும் பாதை எல்லா கிரகங்களையும் தாண்டி இருக்கும் ராசி மண்டலத்தை ஒருமுறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு முப்பது வருடங்கள் தேவை அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் மூன்று முறை வளம் வருகிறார் முதல் வளத்தை மங்கும் சனி அடுத்ததை பொங்கும் சனி மூன்றாவது போக்கு சனி என்பார்கள் இந்த நிலைகள் முறையே மனித வாழ்வின் மூன்று பிரிவுகளான கௌமாரம் யௌவனம் வார்த்தகம் ஆகியவற்றில் செயல்படும் என்பார்கள் ஆன்றோர்கள் ராசி மண்டலத்தில் வலம் வரும்போது சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து பனிரெண்டிலும் அடுத்து சந்திரனிலிருந்து இரண்டாவது ராசியிலும் இரண்டரை வருடங்கள் தங்கியிருந்து பயணிப்பார் இந்த சனி ஆக மூன்று ராசியிலும் இருந்த காலத்தை கூட்டினாலும் மொத்தம் ஏழரை வருடங்கள் வரும் இதை ஏழரை நாட்டு சனி என்று சொல்வார்கள் அதாவது ஏழரை ஆண்டுகளை நாடிய சனி எனப் பொருள் ஏழரை சனி என்றதும் பயம் கொள்ளத் தேவையில்லை அப்படியே அஷ்டமத்து சனி ஜென்மசனி போன்ற நிலைகளை எண்ணியும் கலங்க வேண்டிய அவசியமில்லை சனி பகவான் நம் வினைகளை கரைக்க அருள் செய்பவர் துன்பங்களை போக்கு அருள் செய்பவர் நம்மை வளர்த்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர் இந்த சனி பகவான் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் சனி பகவான் ஒருவருக்கு கொடுக்க வேண்டுமென்று நினைத்தால் அள்ளி கொடுப்பார் ஒருவர் நல்ல வேளையில் அமரவும் நன்றாக சம்பாதிக்கவும் நல்ல வேலையாட்கள் கிடைக்கவும் அவரோட அனுக்கிரகம் வேண்டும் மகர ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மீன ராசியை ஏழாம் பார்வையாக கடகராசியையும் பத்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார் இந்த சஞ்சார பார்வையால் எந்த ராசிகளுக்கு தொழில் வருமானம் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் பணயோகம் எப்படி இருக்கும் குடும்பம் கல்வி பொருளாதாரம் திருமணம் காதல் இவற்றிலெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம் பனிரெண்டு ராசிகளையும் கடக்க சனி பகவான் முப்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் இதில் ஏழரை ஆண்டு காலம் பிடித்து ஆட்டி வைப்பார் விரயச்சனி ஜென்மசனி பாதசனி என படிப்பினைகள் கொடுப்பார் அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி என மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டாலும் சனி பகவான் நல்லவர்களுக்கு சோதனைகளையும் படிப்பினைகளையும் கொடுத்து நிறைய அள்ளி கொடுப்பார் சனி பயிற்சியால் ஏழரை சனியின் பிடியிலிருந்த ராசி நண்பர்கள் விடுபடுகின்றனர் கும்பராசி நண்பர்களை விரைய சனியாக போகிறார் ரிஷபராசிக்கு அஷ்டம சனி விலகுகிறது கன்னிராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது மிதுன ராசிக்கு கண்டச்சனி விலகி அஷ்டம சனி தொடங்குகிறது அதே நேரம் கடக கண்ட சனி தொடங்குகிறது துலாம் ராசிக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பிக்கிறது அவரின் அருளை பெற சம் சனச்சராய என்று சொல்லி சனி பகவானுக்கு பதினாறு வகை உபசாரங்களை அளித்து வழிபடலாம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பிய சராகவே கேதவே எனும் ஸ்லோகத்தை சொல்லி பனிரெண்டு நமஸ்காரங்களை செய்தால் பனிரெண்டு ராசியில் வீற்றிருக்கும் கிரகங்களை வணங்கி வழிபட்டதாக ஆகிவிடும் சனி பகவானின் சொல்லி வழிபட்டால் அவர் அருளால் இன்பம் பொங்கும் மூன்று நிலைகள் இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை பொங்கும் சனியாகவே அருள்வார் நிகழும் சார்வரி வருடம் மார்கழி பதினோராம் நாள் அதாவது ஆங்கில தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை இரவு நான்கு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு அதாவது விடிந்தால் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பகவான் இந்த பயிற்சியால் உங்கள் ராசிக்கான பலன்களை நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கிறது என்னென்ன பலன்கள் கோடீஸ்வரராகும் யோகம் இருக்கிறதா இந்த ராசியில் தனது பொருளாதார நிலை மாறுமா உங்களது ஆர்வம் நமக்கு புரிகிறது செயலில் அதிக ஆர்வம் காட்டி வெற்றி வகை சூடும் மேஷ ராசி நண்பர்களே சனி பகவான் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உங்கள் ராசிக்கு பத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் யோக பலன்களையே தரப்போகிறார் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் உங்களின் அனைத்து திறமைகளும் வெளிப்பட போகிறது தந்தையுடன் சுமூகமான உறவு தொடரும் அவரின் உடல்நலம் முன்னேறும் தொட்டது தொடங்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் தேரும் வழி சொத்துக்களில் இருந்து வந்த பல சிக்கல்கள் இனி முடிவுக்கு வரும் இழந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கைமாற்று கடனை அடைப்பீர்கள் அரசு விஷயங்கள் சாதகமாகும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை சனி பகவான் அதிசாரத்தில் பதினோராம் வீடான கும்பராசியில் சென்று அமர்வதால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்போது தேடிவரும் பண வரவுகள் அதிகரிக்கும் பணம் கொட்டோ கொட்டென்று அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த காலக்கட்டத்தை அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் உங்களின் நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை தேவை தாய் வழியில் சொத்து பிரச்சனை தலைதூக்கும் யாருக்கும் பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்திட வேண்டாம் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கற்பப்பை கோளாறு அவருடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் சனி பகவான் உங்களின் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் அதுபோல உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு வருடம் சனி பகவான் செல்வதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களுக்கு உங்களுக்கும் அது போன்ற பதவிகள் அவர்களால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கிடையில் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சனி பகவான் வக்கரத்தில் செல்வதால் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் அனுசரித்து செல்லுங்கள் கருப்பிணி பெண்கள் இக்காலகட்டத்தில் பயணங்களை தவிர்ப்பது மிக சிறந்த யோசனையாகும் அரசு விவகாரங்கள் வரிகள் செலுத்த அதில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக அவசியம் ஏனென்றால் அரசால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் காத்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சனி பகவான் செல்வதால் சிலர் புதிதாக சொத்து வாங்குவீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சனி பகவான் வக்கரத்தில் செல்வதால் வாகன விபத்துகள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் மனக்குழப்பங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் உங்களின் ராசிநாதனான செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சனி பகவான் செல்வதால் வேகமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உங்களின் திறமை கூடும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சனி பகவான் வக்கரமடைவதால் தைரியமாக சில காரியங்களை முடிப்பீர்கள் சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெரிய பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இல்லத்தரசிகளுக்கு உற்சாகம் பிறக்கும் எதிர்காலம் குறித்த கவலைகள் விலகும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு வாய்க்கப்பெறும் வியாபாரிகள் போட்டிகளை முறியடிப்பீர்கள் பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வரும் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பரம் செய்வீர்கள் கண்ணாடி துணி பெட்ரோல் டீசல் மற்றும் கட்டுமான பொருட்களால் லாபம் அடைவீர்கள் வீட்டுத் தொழிலில் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகஸ்தர்களே நீங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி வக்கிரமாவதால் உயர்வு உண்டு உங்களுக்கு அனாவசிய விடுப்புகளை தவிர்த்து விடுங்கள் வேலை அதிகம் உண்டு புது சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு வாட்ஸ்அப் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் அதிகாரிகள் மற்றும் அலுவலக விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுவே உங்களுக்கு அரசால் பல பிரச்சனைகளை உருவாக்கி தரும் அதுபோல இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் ராசிக்கு பத்தில் வரும் சனி பகவான் இதுவரை சந்தித்த பிரச்சினைகளுக்கு முதன்மையாக உங்களுக்கு முடிவு கட்டப் போகிறார் எதிரும் புதிருமாக இருந்த கணவருடன் மனம் விட்டு பேசி ஒன்று சேர்வீர்கள் மனைவிகள் அதுபோல கணவர்களும் நடந்து கொள்வீர்கள் பிள்ளைகளின் கூடா பழக்கங்கள் விலகிவிடும் அவர்களின் வருங்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவீர்கள் வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் அடகிலிருந்த நகைகளை மீட்பீர்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் சொத்துக்களை கவனமாக கையாள்வது நல்லது வியாபாரத்தில் இனி கணிசமான லாபம் உண்டு போட்டியாளர்கள் திகைக்கும் அளவுக்கு புது யுக்திகளை கையாளுவீர்கள் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு எந்திருந்தாலும் கூட சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுங்கள் முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாளுங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி அறகுறையாக நின்று அனைத்து வேலைகளையும் முழுமையாக முடிக்கும் திறனையும் செல்வம் செல்வாக்கையும் அள்ளித்தருவதாக தருவதாக அமைகிறது மேஷராசி நண்பர்களுக்கு அதுபோல பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாகவும் மேஷ மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தொழில் வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையை நகர்த்த காரணமாக இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கப் சுயதொழில் தொடங்கும் திட்டம் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் தொடங்க உகந்த காலமாக சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கிறது உங்கள் உழைப்பிற்கேற்ற பலனை நிச்சயம் பெறலாம் என்பதால் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் தொடங்குங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது வருவாய் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் சனியின் பார்வை மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விழுவதால் ஆன்மீக பற்று அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு காதல் உறவில் கவனமாக இருங்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலமும் அற்புதமாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மை அதனால் நல்ல முறையில் இந்த காலகட்டத்தை ராசி நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் மேஷராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும் பட்டம் பதவி புகழ் தேடி வருகிறது தொழிலில் சுயதொழில் தொடங்கலாம் நாம் முன்பே சொன்னோம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் ஆட்சி பெற்ற சனியின் பார்வை ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் விழுவதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள் வெளிநாட்டு யோகம் செல்வதற்கு நேரம் உங்களுக்கு கூடி வந்திருக்கிறது நான்காம் வீட்டின் மீது சனியின் பார்வை விழுவதால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சனி பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டின் மீது விழுவதால் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் காதலிப்பவர்கள் பேச்சில் கவனமாக இருங்கள் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற அதிக பணவரவும் லாபமும் கிடைக்கும் பாவக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் முழு பலன் பெறும் அதுவும் ஆட்சி பெற்ற சனியால் சக யோகம் செயல்படும் தர்ம கருமாதிபதி யோகம் செயல்படப் போகிறது சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் இனிவரும் காலம் அற்புதமான காலமாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கப் போகிறது இனி விடிவு காலம்தான் புது வேலை கிடைக்கும் பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும் சனியால் கொடுக்கும் பதவியையும் சொத்துக்களையும் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜவுரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் தசா புத்தியும் அற்புதமாக சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் காலம் இந்த காலகட்டமாகவும் உங்களது சுய ஜாதகத்தை எடுத்து சென்று ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து அந்த காலக்கட்டத்தை கணியுங்கள் இது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய காலக்கட்டம் இந்த காலக்கட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறந்ததாக உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கும் அனைத்திலும் ஏற்றம் தரும் காலம்தான் இந்த காலக்கட்டம் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் அதனால் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுக்கவே மாட்டார் அள்ளி அள்ளி தான் கொடுப்பார் அதே போல நடந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியால் இந்த சனி பயிற்சியும் சேர்ந்து கொண்டு எப்படி உங்களுக்கு பலனை தரப்போகிறது என்றும் பார்த்தால் வேலையில் இடமாற்றம் உண்டாகலாம் யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் அதனால் தர வேண்டாம் ஒரே நாளில் நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் என்றாலும் முடித்து காட்டுவீர்கள் உங்கள் திறமையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவார்கள் எந்த விஷயங்களையும் நீங்கள் நேரடியாக சென்று முடிப்பது நல்லது மன இறுக்கம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் முக்கிய கோப்புகள் காசோலையை கையாளும்போது போது அலட்சியம் வேண்டாம் உறவினர்களின் போக்கை கண்டுகொள்ள வேண்டாம் வீண் பழி வந்து அதனால் நகை பணத்தை இழக்க நேரிடும் பாதுகாத்து கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் குரு பகவானின் பார்வையும் இந்த சனி பயிற்சியில் எப்படி செயல்பட போகிறது என்று பார்த்தால் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரப்போகிறது பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு சொத்து சேரும் குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயாருடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் வீடு கட்ட வங்கிக் கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் வீட்டில் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதாலும் சனி பத்தாம் வீட்டை பார்ப்பதாலும் தள்ளி போன காரியங்களெல்லாம் முடிவடையும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் கடனில் ஒரு பகுதியை அடைக்க வழிபிறக்கும் அடுத்ததாக இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உங்கள் பூர்வீக புண்ணியாதிபதியான சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்தில் குருவும் பயணிக்கிறார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்திலிருந்த வில்லங்கம் நீங்கும் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் அதிக கடனை தீர்க்க புதுவழி பிறக்கும் குருவும் சனியும் நல்ல இடங்களில் பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதுபோல செல்வத்தால் உள்ள வீட்டிற்கு குடி செல்வீர்கள் கலை இசையில் நாட்டம் பிறக்கும் வீட்டு பிளான் அப்ரூவலாகும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் சகோதரிக்கு திருமணம் முடியும் புதிதாக வீட்டு மனை வாங்குவீர்கள் அதுபோல இனம் தெரியாத கவலைகள் சில வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலங்கள் நாடாளுபவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் சகோதரிக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் சிறப்பாக முடியும் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டாம் பழைய வாடிக்கையாளர்களை வைத்துக் கொள்ளுங்கள் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள் கடையை மாற்ற வேண்டிய சூழலும் வரலாம் பங்குதாரர்களிடம் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பாக சட்ட ஆலோசகரை கலந்து ஆலோசிப்பது நல்லது கமிஷன் ரியல் எஸ்டேட் பெட்ரோ கெமிக்கல் மூலிகை வகைகளால் லாபம் அடைவீர்கள் பத்தாம் வீட்டை சனி பார்வையிடுவதால் வேலை சுமை இருக்கும் கடினமாக உழைத்தும் பலன் இல்லையே என்கிற ஆதங்கமும் உங்களுக்கு வெளிவரலாம் லாபத்தைப் போல இது போன்ற ஆதங்கங்களும் உங்களுக்கு வெளிவரும் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரலாம் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணங்களும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் இருப்பதால் இந்த சனிப்பயிற்சியின் பார்வை நன்றாக இருப்பதால் அதுவெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது புது அதிகாரியால் சில நெருக்கடிகளையும் சந்திப்பீர்கள் அடிப்படை உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டிய காலகட்டம் வருகிறது என்றாலும் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை இந்த சனிப்பயிற்சியால் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களை செம்மைப்படுத்துவதாகவும் சமூகத்தில் வளைந்து கொடுத்து போவதாகவும் கலையை கற்றுத்தருவதாகவும் அமையும் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் என்பதற்காக நீங்கள் எந்த தவறுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்து விடாதீர்கள் இப்போது உங்களுக்கு அதனால் வருமானம் வரும் சுகமாக இருப்பீர்கள் பெரிய பெரிய சந்தோஷங்களை அனுபவிப்பீர்கள் பல அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த கெட்ட விஷயங்களால் தவறான செய்கைகளால் தவறான வேலைகளால் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் இந்த சனி பயிற்சி காலகட்டம் இரண்டரை ஆண்டுகள் முடிந்த பிறகு அதற்கு பிறகு உங்களை சிக்கலில் கவர்மெண்டிடம் மாற்றி விடுவார் பல சிக்கல்கள் இதெல்லாம் வெளிப்படும் சனி பகவானை பொறுத்தவரை தவறு செய்ய வாய்ப்பு கொடுப்பார் உங்களை சோதிப்பார் அந்த தவறை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் தவறு செய்தால் உங்களை அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இந்த சனியாகத்தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்ற காரணத்தால் சந்தோஷத்தில் பல தவறுகளை செய்து விடாதீர்கள் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் அப்படி செய்துவிட்டால் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு அதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவார் தண்டனை வாங்கி கொடுப்பார் சனி பகவான் அதனால் தவறுகளே செய்யாமல் எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் தவறில் ஈடுபடாதீர்கள் அசிங்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் தண்டனையும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால் தவறை மட்டும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீர்கள் இந்த சனி பயிற்சியின் பரிகாரமாக தினமும் கோளாறு பதிகம் படித்து வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயங்களில் அருளும் சனி பகவானுக்கு எண்முடிச்சு தீபம் ஏற்றி வழிபடலாம் கிரக பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு அதுபோல திண்டிவனத்துக்கு அருகிலுள்ள தளத்தில் அருளும் முருகப்பெருமானை சஷ்டி திருநாளில் சென்று தீபமேற்றி வணங்கி வாருங்கள் வாழ்வில் உயர்வு பெறுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கான பரிகாரங்களை பார்த்தோம் இப்போது பொதுவான பரிகாரங்களை பார்க்கலாம் ஜோதிட கிரகங்களின் மிக முக்கியமான கிரகம் சனி கிரகமாகும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை கொண்டே சனி பகவான் தன் அனுகூல பார்வையையும் பார்வையும் நம்மீது வீசுகிறார் எனவே உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தால் அவரின் அகோரப் பார்வையை குறைக்க அவரை வழிபட்டு அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றாலே போதும் எனவே சனி பூஜை அதற்கு நன்மைகளை அள்ளித்தரும் மாபெரும் பூஜையாகும் இந்த சனி பூஜை சனிக்கிழமையில் செய்யப்படுகிறது இந்த பூஜை விடியற்காலை முதல் பகல் வரை நீடிக்கிறது விடியற்காலையிலேயே பக்தர்கள் எழுந்து உடல் முழுவதும் எல் தேய்த்து குளித்து கொள்ளலாம் அந்த நாள் முழுவதும் கருப்பு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த நாள் முழுவதும் எல் எண்ணெய் ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் கடவுள் கணேசனின் திருவுருவம் கொண்ட படம் சனி பகவானின் இரும்பு உருவம் கொண்ட படத்தை வைத்து பூஜை செய்யலாம் அப்படி உங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்றால் பீடத்தின் முன் அமர்ந்து மனதில் அவரை மனசார நினைத்து பூஜை செய்யுங்கள் ஹனுமானை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சனி பகவானின் கூடுதல் அருளை நீங்கள் பெற இயலும் சிவபக்தர்கள் சனி பூஜையை சிவபூஜையுடன் சேர்த்து வணங்கலாம் என்னாலும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல விளக்கை ஏற்றி முதலில் முதற்கடவுள் கணேசனை வணங்கி வழிபாட்டை தொடங்க வேண்டும் பிறகு கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைக்க வேண்டும் மலர்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் ஹனுமனை வழிபட வேண்டும் பூஜையின் முடிவில் சனி காயத்ரி மந்திரத்தை இருபத்தி முறை பாராயணம் செய்ய வேண்டும் பிரசாதம் படைத்து ஆர்த்தி காட்டலாம் நாள் முழுவதும் விரதமிருந்து மாலையில் இதே பூஜையை திருமம் செய்ய வேண்டும் விரதத்தை மாலையில் முடிக்கும் போது அரிசி சாதத்துடன் உளுந்து அல்லது எல் சாதம் சமைத்து சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக விரதத்தின் போது அசைவ உணவை சாப்பிடக்கூடாது இந்த பூஜை முறைகளை பின்பற்றி வழிபட்டால் சனி பகவானின் அருளை பெற்று நிம்மதியான வாழ்வு வாழலாம் ஓம் சனீஸ்வராய வித்மகே சூரியபுத்திராய தீமிகி தன்னோ மந்தக் பிரசோதயாத் இதற்கு பொருள் என்னவென்றால் சூரிய பகவானின் புதல்வரான சனி பகவானே என் அறிவை வெளிச்சமாக்கி வழிகாட்டு என்பதுதான் பொருள் இந்த மந்திரத்தை சொன்னால் மிகவும் சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் சனி பகவான் ஒரு உக்கிரமான கடவுளே கிடையாது அவர் நாம் செய்யும் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நன்மைகளையும் தண்டனைகளையும் வழங்குபவர் நாம் தான் அவரை உக்கிரமான கடவுளாக சித்தரித்துள்ளோம் எனவே நமது நல்ல விஷயங்களை பொறுத்தே அவர் பார்வை இருக்கும் இருப்பினும் சில நற்செயல்கள் மூலம் அவரின் அனுகூலத்தையும் நாம் பெற இயலும் சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் குளியல் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும் உளுந்து கருப்பு எள்ளு இரத்தினம் கருப்பு எருது மாடு கருப்பு ஆடைகள் கருப்பு நிற காலணிகள் போன்றவற்றை தானமாக வழங்குதல் மேலும் ஒரு பிராமணருக்கு இரும்பை தானமாக வழங்குதல் இந்த தானத்தை சனி பூஜை என்று செய்தால் மிகவும் விசேஷமாக இருக்கும் பூஜையின் இறுதி நாளில் அனுமன் சிவன் மற்றும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சனி பகவானின் அருளும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்